நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சின்னக்காளி பகுதியை சேர்ந்தவர்தான் நாகேஸ்வரி. இவருடைய 16 வயது பெண்ணை காணவில்லை என்று காவல் நிலையத்தில் பரபரப்பான புகார் ஒன்றை அளித்தார். அந்த புகாரின் அடிப்படையில் மதுராந்தகம் போலீசார் விசாரணையை துவங்கினார்கள். விசாரணையில்தான் மதுரையை சேர்ந்த பாஸ்கர் மற்றும் ராமு என்பவர் 16 வயது பெண்ணை கடைத்தை சென்று மதுரையில் வைத்து பாலியல் தொல்லை கொடுத்து வந்ததும் விசாரணையில் தெரிய வந்தது. இதையடுத்து மதுரை விரைந்து சென்ற போலீசார் பாஸ்கர் மற்றும் ராமு மற்றும் இவர்களுக்கு உடந்தையாக இருந்த பெண்ணான லதா ஆகிய மூன்று பேரையும் அதிரடியாக கைது செய்து இளம்பெண்ணையும் மீட்டனர். இந்த கடத்தல் மற்றும் பாலியல் தொல்லை கொடுத்த இந்த மூன்று பேர் மீதும் இளம்பெண் கடத்தல் மற்றும் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து இவர்கள் மூன்று பேரையுமே போலீசார் தற்போது சிறையிலும் அடைத்துள்ளனர். இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க. மேலும் இது போல பல வீடியோக்களை பார்க்கணும்னு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.